today we are going to see about prepositional phrases. A prepositional phrase is made up of preposition and a noun phrase, that is called prepositional phrases. Okay, so there are some more examples of prepositional phrases: in favor of, in case of, according to, on the whole, on account of, on behalf of, in spite of, instead of. For a separate these words have that separate meaning of English words, okay, separate meaning of words. For all phrasal, I mean prepositional phrases, it has separate meaning and usages. So here, in spite of, it is a prepositional phrase, and phrase is called though and although. In spite of means we just used in the contrast sentences. Contrast sentences means plus minus minus plus, that is called contrast sentences. For example, in spite of his riches, he is not happy. Okay, in spite of, though, although, even though. So idoda meaning enna nu pathinga appadina irundha podilum idoda tamil mean. So in spite of his riches, it's correct. In spite of riches, he is not happy. What is the meaning? அவன் வந்து பணக்காரனா இருந்த போதிலும் அவன் வந்து எப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இல்லை. ஸோ இட் இஸ் அ கான்ட்ராஸ்ட் சென்டென்சஸ். ஸோ இட் இஸ் பிளஸ் அண்ட் இட் இஸ் மைனஸ். ஓகே, இன்ஸ்பைட் ஆஃப், பிளஸ் மைனஸ். ஸோ இட் இஸ் எ கான்ட்ராஸ்ட் சென்டென்சஸ். ஸோ இன் இங்கிலீஷ் ஆல்சோ தர் இஸ் அ கான்ட்ராஸ்ட் சென்டென்சஸ் அண்ட் சேம் ஐடியாஸ் அண்ட் சேம் சீக்வன்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்கு. ஸோ இன்ஸ்பைட், ஃபார் எக்ஸாம்பிள், தோ Kumar is poor, he helps many persons. So Kumar poora irunda podilum avan ellarku udhavi senja abingiradha adoda meaning. Innum pathinga appadina poor abingiradha minus la vechikalam, help pandra abingiradha plus la vechikalam. Okay, so though, so idu edhila kekpaanga, prepositional phrases, phrases questions la kekpaanga. So idha kuda questions la kekkalam. Dash riches, he is not happy in spite of. So contrast sentences la plus minus minus plus varumbodhu namma enna word use pannanum paathina, in spite of the use pannom. In spite of riches, he is not happy, plus minus and minus plus. So it is called contrast sentences. So the same ideas, the same sequence la, and account of, due to, owing to, because of, by dint of. இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் காரணம், ரீசன்ஸ். ஓகே, ரீசன்ஸ் சொல்றது ஃபார் சேம் ஐடியாஸ். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் இல்லாமல் சேம் ஐடியாஸ் சேம் சீக்வன்ஸ் இருந்தது அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அக்கௌண்ட் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு, பை டென்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், சேம் ஐடியாஸ் சேம் சீக்வன்ஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹர் புவர் ஹெல்த், ஷீ டிட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங். பிகாஸ் அவனோட ஹெல்த் காரணத்தினால அவனால மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியல. ஓகே, ஸோ புவர் ஹெல்த்ங்கிறது மைனஸ், மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியலங்கிறது மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ். ஸோ என்ன ரைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ரைட் பண்ணோம். ஸோ சேம் ஐடியாஸ் தான். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ்னால தான் தட் இஸ் கால்ட் கான்ட்ராஸ்ட் சென்டென்சஸ். ஸோ இதுதான் மைனஸ் பிளஸ் அண்ட் இட் இஸ் ஆல்சோ மைனஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ். ஸோ மேக்ஸ் மாதிரியே வந்து நம்ம இங்கிலீஷ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய க்ளூஸ் எல்லாம் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸை வச்சு டெஃபினேஷன்ஸ் தெரியாமல் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே சொன்ன மாதிரி கான்ட்ராஸ்ட் சென்டென்சஸாக இருந்துச்சுன்னா, இன்ஸ்பைட் ஆஃப், தோ, ஆல் தோ, ஈவன் தோ, இதுதான் ரைட் பண்ணணும் இங்கிலீஷில் வந்து ப்ரிபோஷன் ஆஃப் ஃப்ரேசஸ்க்கு. அதே வந்து சேம் ஐடியாஸ் சேம் சீக்வன்ஸ், அதாவது பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் ஹி ரிசைனட் த ஜாப். ஓகே, ஹி ரிசைனட், இல்னஸும் மைனஸ், ரிசைன் பண்ணுறதுங்கிறதும் மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்டென்சஸில் நம்ம இந்த ஃபைவ் ரீசன்ஸ் வரும்போது பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணோம். டியூ டு ஹெவி ரெயின், த ஸ்கூல் பேக் க்ளோஸ்டு. ஓகே, டியூ டு ஹெவி ரெயின். ஓவிங் டு and account of, by dint of. So இந்த மாதிரி மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் வரும்போது இந்த வேர்ட்ஸ் வந்து ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸில் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ஏன் வந்து உங்களுக்கு இவ்வளோ டெஃபினேஷன்ஸ் ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸில் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ்
yes, the preposition and prepositional phrases and next one linkers idellame ore maari connectivity ella ore maari da irukum. So idla pathinga appadina book back questions 10th 14th 11th and 12th standard book back questions da definite ah varum solla mudiyadhu. So ellame applied method na rules therinjave podu grammar porudhalukku we just know that rules means we will give that answer. Okay, and the rules nama mind la irundave podu nama end for example prepositions அதோட ரூல்ஸ் நம்ம மைண்டில் இருந்தாவே போதும் நம்ம வந்து அந்த ஆன்சர்ஸை வந்து ரைட் பண்ணலாம். ஓகே, புக் பேக் தான் வரந்தால் எழுத முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸோட யூசேஜஸ் எந்த மாதிரி சென்டென்சஸில் நம்ம ரைட் பண்ணோம், இந்த வேர்ட்ஸோட யூசேஜஸ் எந்த மாதிரி சென்டென்சஸில் ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட் ஆஃப் இந்த கேஸ் ஆஃப் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வில் ஷெல். ஓகே, அந்த கிளாஸஸ் வந்து வில் ஷெல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ரைட் பண்ணலாம், ஃபியூச்சர் வேர்ப வந்தது அப்படின்னா இது ஒரு க்ளூ இன் கேஸ் ஆஃப் இந்த ஈவெண்ட் ஆஃப் ரைட் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸில் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் எவ்ரி ரியாக்ஷன் நினைக்கிறேன் நியூட்டன்ஸ் லா. ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா சொல்லலாம், அக்கார்டிங் டு ஷேக்ஸ்பியர் சொல்லலாம், ஸோ அக்கார்டிங் டு மகாத்மா காந்திஜி. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு and next one on behalf of na anevarin sarbaga idu inda prepositional word oda meaning instead of appadina avangalukku badilaga. So prepositional phrases pathina for English there are so many prepositional phrases words for every separate prepositional phrases it has a separate meaning. Okay, you just to know that meaning means you will give that answer in your sentences. Okay, so yeah, need not to memory that explanations, it is unnecessary. I mean explanations so give the listing of questions so irukadhu namakku ellame part on grammar. Okay, so if in the case of in the event of will shall and the future verb and the future verb vandha the sentences la irundhuchna in the event of in case of write pannalam. So next up we just see about some more prepositional phrases. Students, prepositional phrases la pathina in the event of in the case of main classes la will shall future verb irukum solliden. So next la pathina so instead of in the event of instead of na oruthukku badilaga so I wish I were going to the party instead of my brother enoda brother ku badilaga. So in the event of in the case of oruvela andha maari nadanduchu appadina so appo solumbodhu the match will be stopped in the event of heavy rain oruvela பலத்த மழை காரணமாக அந்த மேட்ச் நடக்காமல் போயிடலாம் அந்த மாதிரி நடந்துச்சுனா. ஓகே, ஒருவேளை அந்த மாதிரி நடந்துச்சுனா. ஸோ இந்த ஈவெண்ட் ஆஃப் இன் கேஸ் ஆஃப் இதோட மீனிங் மெயின் கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா வில் ஷெல் அப்படிங்கிற ஃபியூச்சர் வெர்ப் வந்து இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ரிபோசிஷனில் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு அலாங் வித் பிகாஸ் ஆஃப் மூவிங் டு அக்கார்டிங் டு அவருடைய கருத்தின்படி அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஷேக்ஸ்பியர்ஸ் அக்கார்டிங் டு மகாத்மா அலாங் வித் அதோடு கூட டுகெதர் வித் பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறது காரணத்தினால் ரீசன்ஸ் வி ஸ்டேட் அட் ஹோம் பிகாஸ் ஆஃப் த பேட் வெதர். ஓகே, ஓவிங் டு காரணம் சொல்றது ஐ கான்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் ஓவிங் டு யுவர் ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட் அவரோட இன்விடேஷன் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ரீசன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிபோசிஷனல் ஃப்ரீசஸ் உங்களுக்கு 10th 11th லெவன்த் அண்ட் டுவெல்த்லேயும் இருக்குது. ஸோ வி ஜஸ்ட் வி வில் சி தட் புக் பேக் எக்ஸசைசஸ். ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்டில் வந்து பேஜ் நம்பர் 46ல பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் எக்ஸசைசஸ் இன்ஸ்டெட் ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிரண் ராஜேஷ் மே அட்டன் யூ ப்ரோக்ராம். கிரண்க்கு பதிலாக ராஜேஷ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறாரு. So second question, many tourists visited Ooty in spite of heavy rains. Heavy-a mala peinjadhu many tourists vandu Ootiya visit pannanga. Okay, in spite of plus minus expressing gratitude on behalf of others is common in your vote of thanks. Idoda meaning vandu அனைவரின் சார்பாக எங்களுடைய நன்றி உரையை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எக்ஸ்பிரஸிங் கிராட்டிடியூட் அதர்ஸ் இஸ் காமன் இன் யோர் வோட் ஆஃப் தேங்க்ஸ். டி பார்த்தீங்கன்னா ஆன் த ஹோல் ஐ ஹேட் ஏ ஹாப்பி சைல்ட்ஹுட் என்னுடைய சைல்ட்ஹுட் முழுமையால் முழு பாச்சுமே எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் டீச்சர் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எப்பயுமே
அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராகவே அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சார்பாகவே நடந்துக்கிறாங்க. எஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் லேசினஸ் த பாய் ரிமைனட் பேசிவ் ஃபார் எ லாங் டைம். பேசிவ்னா நாட் ஆக்டிவ். அப்போ லேசினஸ் அப்படிங்கிறது மைனஸ், பேசிவ்ங்கிறதும் மைனஸ். அப்போ மைனஸ் மைனஸ்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப், ஓவிங் டு, டிண்ட் ஆஃப், ரீசன்ஸ். அப்போ ஆன் அக்கௌண்ட் ஆஃப், அக்கார்டிங் டு காந்திஜி, ஒருத்தருடைய கருத்து சொல்லும்போது அக்கார்டிங் டு ஷேக்ஸ்பியராக இருந்தால் ஷேக்ஸ்பியர், அக்கார்டிங் டு காந்திஜி அஹிம்சா மீன்ஸ் இன்ஃபைனட் லவ். இன் கேஸ் ஆஃப் ரெயின் டேக் அன் அம்ப்ரலா, ஒருவேளை மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், ஒருவேளை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்படிங்கும் போதே இன் கேஸ் ஆஃப். ஸோ ப்ரிபோசிஷனல் ஃப்ரேசஸ் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.